ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குக்கர்லேயே ஒரு சால்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெல்கம் டு செல்வகோமு சமையல் இப்போ நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பூடு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் ஜீரகம் பெருஞ்சீரகமும் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மிளகா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நான் ஒரு மூணு சில் தேங்காய் அளவுக்கு பூவாக எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்குவோம் இந்த ரெசிபிக்கு தேவையான வதக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மிளகா ரெண்டு தக்காளி மல்லி இலை பட்டை புதுனா இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது அரைச்ச விழுத இந்த அளவு நல்ல மையாக இருக்கணும் இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக ஒரு குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் இதுக்கு ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் இப்போ இந்த பட்டை இந்த மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம் இந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வெங்காயத்துக்கு ரொம்ப பளபளன்னு வரும்போது நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்குவோம் ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் இல்லை ஓரளவு வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துருவோம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கின உடனே எடுத்து வச்ச புதுனா மல்லியை இதில் சேர்த்துக்கிடுவோம் இதில் ம மல்லியோட புதுனா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த சால்னா வாசம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடியும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன் இப்போ இது எல்லாம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துருவோம் இதில் சேர்த்து லேசாக கிண்டிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம இதில் மிக்ஸியும் அலசி இதில் தண்ணி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நம்ம கெட்டியாக வைக்கிறோன்னா ஓரளவு தண்ணி சேர்த்தா போதும் நம்ம ஓரளவு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இதில் சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு வச்சு எடுங்க சால்னா ஹோட்டல் ஸ்டைல் சால்னா நமக்கு வீட்லேயே ரெடியாகிடும் செய்து பாருங்கள் இதை நான் வந்து சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் இந்த சால்னா ரெடி பண்ணியிருக்கிறேன் பரோட்டா வந்து கடையில் உள்ள ரெடிமேட் பரோட்டா தான் போட்டு எடுத்துருக்கிறேன் இது ருசியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் நம்ம செய்து முடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்